ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக். ஸோ நேற்று வெயிட் வந்து நேற்று வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் பார்க்காதவங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லணும்ல. ஸோ 70.300 வந்து இருந்தோம். என் வெயிட் செக் பண்ணிவிட்டு காலையில் வந்து தம்பிக்கு லன்ச் அண்ட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல. ஸோ தோசை ஊற்றிட்டு சாம்பாருக்காக வந்து பருப்பு வந்து குக் பண்ணுவோம்ல. ஸோ அவருக்கு மட்டும் தனியாக சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி அவர் டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சாச்சு. அண்ட் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு அரை டிஃபன் வச்சால் தான் வந்து அவர் சாப்பிட்டு வரார், இல்லைனா பாதி சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிடுறாரா. ஸோ அதனால் வந்து பாதி மட்டும் வச்சு விட்டேன். அண்ட் அதோட வந்து காயை உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி அவருக்கு மட்டும் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பேக் பண்ணி ஒரு வழியாக அனுப்பியாச்சு. அண்ட் நம்மளுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ராகிக்குள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அத்தை மாமாவுக்கும் ராகிக்குள் தான் நேற்று பண்ணேன். ஸோ டெய்லி தோசை இட்லின்னு சாப்பிட்டுட்டே இருக்கையில அப்பப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிடணும்ல. ஸோ அதனால் வந்து ஊடாத ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்றது. ஸோ அந்த ராகி குள்ளோட வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் வந்து தயிர் வந்து நம்ம ஒரு 2-3 நாளாக வந்து டீ வந்து குடிக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கோம்ல. ஸோ அந்த பாலையெல்லாம் நான் உர ஊற்றி வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது அப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல யூஸ்வலாக நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிப்போம்ல. ஸோ அது குடிச்சிட்டு அப்புறமா வந்து நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி சூடான தண்ணியில் வந்து அதை வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். அண்ட் லெமன் ஜூஸ் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா லாஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி காலையில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், பட் இப்போ லெமன் ஜூஸ் வந்து அதாவது லெமன் விலை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து 3 லெமன் 2 லெமன் தான் வந்து கொடுக்குறாங்க இப்போலாம். ஸோ அதனால் வந்து அத்தை எப்போவுமே மார்க்கெட் போய்ட்டு வந்தால் எனக்கு வந்து லெமன் வந்து நிறையா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு 20 லெமன் இருக்கும் ஃப்ரிட்ஜிலே. ஸோ டெய்லி 1 மந்த் வரைக்கும் எனக்கு அந்த லெமன் வந்து வரும். ஸோ இப்போலாம் வந்து லெமனே வந்து வாங்குறதில்ல. ஸோ இப்போ வாங்கியிருப்பாங்க போல் ஒரு 5-6 லெமன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ டெய்லி டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் ஜூஸை வந்து குடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கரெக்டாக ஒரு 9:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கள் அத்தை பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்தான். ஸோ அவள் கூட பேசிக்கிட்டே வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து பேசிட்டேன் நேற்று. ஸோ நானும் சரி இதை குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து அப்படியே ஓடிச்சு. ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாயும் சும்மா இருக்காது, நான் ஆட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன்னா. ஸோ அவள் கூட வந்து பேசிகிட்டே இருந்தேன். என் டைம் டக்குன்னு பார்த்தா மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என் வந்து இந்த போட்டது போட்டபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இல்லை வீடு. ஸோ நீ க்ளீனிங் ஒர்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஒர்க் அவுட் வந்து இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மைண்டில் வந்து தோணுது. பட் நம்ம அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கிலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூட வந்து கேப் விட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த தப்பை வந்து நீங்களும் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு வழியாக பேசிக்கிட்டே லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து போயிட்டேன். ஸோ இந்த பலாப்பழம் வந்து அன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம்ல, ஸோ அதோடய கொட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை சாம்பாரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக வந்து பீன்ஸு கேரட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லா காயும் வந்து முருங்கைக்காய் இருக்குல்ல, ஸோ அது ஒரு 2 இருந்தது. எல்லாத்தையும் போட்டு நிறைய காய் போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் வந்து பருப்பு நம்ம வச்சு விட்டோம். ஸோ அது போக மீத பருப்பு குக்கரில் இருந்தது. ஸோ அப்படியே குக்கர்லேயே சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண எல்லா காயையும் வந்து உள்ளே போட்டுட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் வந்து போட்டேன். அண்ட் இது போக வந்து இதிலே நிறைய காய் இருக்கா. ஸோ வந்து வேறு காய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. சரி இதை ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து புளியெலாம் வந்து நான் ஊற்றுறதில்ல சாம்பாரில். ஸோ அத்தை வந்து புளி ஊற்றாமல் வை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓகே, வெறும் தக்காளி இதெல்லாம் போட்டு தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரியே வந்து பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம தாளித்து அந்த பெருங்காயம் எல்லாம் போடுவோம்ல, ஸோ அப்போ தானே இன்னும் சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து வச்சுட்டேன். அண்டு கீரை வந்து அரைக்கீரை இருந்தது. ஸோ அதை மட்டும் வைக்கலாம், வேறு எதுவும் வந்து காய் வந்து இல்லை. ஸோ சாம்பார் கீரை 2 மட்டும் தான் சிம்பிளாக நேற்று வந்து செஞ்சேன். ஸோ கீரையுமே வந்து நம்ம தாளிச்சிடுவோம். ஸோ எல்லாமே போட்டு தாளித்து ஒரு பக்கம் வந்து கீரை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சட்டியில் வந்து வச்சுட்டேன். இன் நம்ம வந்து இப்போது ஒர்க் அவுட்டு அப்படின்றப்போ ஒன்றும் பண்ணலையா. ஸோ நம்ம அந்த லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து போயிட்டுருந்துதான். ஸோ அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிடும் போது மணி வந்து இப்போ ஒரு 10:30 இருக்கும். ஸோ வேலையை முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து நான் அடுப்பில் வந்து வச்சுட்டேன். அது வந்து குக்கார கேப்பில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டேன். நம்ம வந்து கிண்ணத்தில் வந்து
கொஞ்சோன்னு அதாவது குட்டிக்கணும் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து ராகி கூழ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன சாப்பிட்டாலும் வந்து பசிக்க தான் செய்யுது. ஸோ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனாலே வந்து எனக்கு கூழ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை தான் வந்து சாப்பிட்டேன். இந்த கூழ் சாப்பிடாமல் வந்து நான் சாப்பாடு நேற்று வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இளநீ மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டோமா. ஸோ என்ன பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லாஸ் அப்படிங்கிறது இருக்க மாட்டேது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக வந்து போவோம், லைட்டாக வந்து கேலரி கம்மியான ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணலாம். நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க இந்த ஃபுட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஓட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓட்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது தான், பட் இருந்தாலும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. அண்ட் நம்ம அடுத்து வந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னா ஒரு பேக் வந்து ஓட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினச்சிருக்கேன். அண்ட் ஓட்ஸ்லேயே வந்து நிறைய அந்த பாதாம் இதுன்னு போட்டு சாப்பிடுவாங்களே. ஆக்சுவலி நான் அந்த ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்தது இல்லை. நீங்கள் வந்து டேஸ்ட்டாக எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஓட்ஸ் சாப்பிட்றவங்க வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒருவேளை சாப்பிட்ட கேப்பில் வந்து கீரையை வந்து நல்லா குக் ஆகி ஒரு வழியாக சமையலை முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது நம்ம வந்து வேலை பண்ணலாம். ப்ளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து வந்திருக்கு. ஸோ தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் பார்த்தா ரேஷன் கடையில் வந்து திங்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே தான் போனேன். அண்ட் அங்கேயே வந்து கரெக்டாக ஒரு 1 hour வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கூட்டமாக இருந்தது, பார்க்க வந்து ஆள் இல்லாதவங்க இருந்தாங்க, பட் அந்த கார்டெலாம் கொடுத்துட்டு முன்னாடியே போயிருப்பாங்கல்ல. ஸோ போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 hour ஏயோ ஏன் தான் போகணுன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கே மணி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வருவேன். அண்ட் வந்துட்டு அப்புறம் வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ வந்து லைட்டாக எனர்ஜி லோ ஆன மாதிரி இருந்தது. ஸோ என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு யோசித்தேன். அண்ட் நம்ம இளநி கட் பண்ணணும், ஸோ அதில் இருக்க தேங்காய் தான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்டு டெய்லி தேங்காய் சாப்பிடணும், டெய்லி இளநி குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே ஏதாவது தென்னந்தோப்பு வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. தேங்காய் வந்து அந்த சாஃப்டாக இருக்குல்ல செம்மையாக. ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், செம்ம கூலிங்காக இருந்தது. நம்ம வந்து வெயிலேருந்து போயிட்டு வந்திருந்தோம்ல. ஸோ வந்து இளநி குடித்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்க தேங்காய் தான் வந்து சூப்பராக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்துட்டு மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சாப்பிடும்போது எனக்கு தம்பி ஞாபகம் வந்து வந்தது. அவருக்கு ஆக்சுவலி இந்த தேங்காய் வந்து பிடிக்கும், பட் அதை எடுத்து வச்சு என்ன அவருக்கு சளிவர இருக்கா. ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் அவர் வராரு, அதுக்கப்புறம் அது கொடுத்து அதுக்கு எப்படி இன்னும் அவர் ரெமடிஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு கோல்டுக்காக. ஸோ அதுலேருந்து இதை வேறு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அண்ட் இப்போலாம் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றோம், ஒரு எக் எடுத்து ஊற்றி சாப்பிட்றோம், இல்லை வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கு வந்து தம்பி ஞாபகம் தான் வந்து வரும். ஸோ அவருக்கு போக அவருக்கு வந்து கொடுக்கணும், அவருக்கு வந்து வச்சிடணும், அதில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவருக்கும் இல்லாமல் போயிடும், அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. அண்ட் அப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் தான் வந்து வந்தது. ஸோ அவங்க இப்படி தானே நம்மளுக்கு போக தான், பிள்ளைங்களுக்கு போக தான் நம்ம அப்படின்ற மாதிரி தான் அவங்க லைஃப்பும் ஓடிக்கும். அண்ட் இப்போ நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது, எல்லாம் சாப்பிடல நினச்சிட்டே வந்து சாப்பிட்டேன். இங்கே ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம்ல. ஸோ சாப்பிட்டதும் ஒரு வித எனர்ஜி வந்து கிடச்சிச்சு. ஸோ மீதி ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ வந்து கிச்சன்லாம் வந்து டர்ட்டிஸாக இருந்தது. அண்ட் அடுப்பு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு 3 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு கிச்சனை தொடச்சிட்டு அப்புறம் வந்து பாத்திரம்லாம் இருந்தது நிறையா. ஸோ அதையும் வந்து ஒரு பக்கம் விளக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் வரகரிசி வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் இப்போ நம்ம வந்து எல்லாமே சமைச்சு முடித்தோம். ஸோ நம்ம அதே ரைஸு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுச்சு ஓகே அப்படின்ட்டு. பட்டு இருந்தாலும் சரி, இந்த வேலை பார்க்குற கேப்லேயே வந்து அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வித்தின் ஒரு 10 minutes வந்து குக் ஆயிரும். ஸோ அப்படியே வந்து நம்ம அந்த வரகரிசியும் வந்து பக்குவமாக வந்து வச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். இந்த அப்படியே வந்து நம்ம ஈவினிங்க்கு மேலே சாப்பிட்றதையும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாசி பயிர் வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ ஒரு 1 hour போல் ஊற வச்சோமா அப்படியே வந்து நம்மளுக்கு ஈவினிங்குள்ளே நல்லா ஊறிடும். ஸோ அப்புறமா வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது கூட வந்து நம்ம வரகரிசி வந்து நல்லா குக் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து லைட்டாக தண்ணியாக இருந்ததா. ஸோ அதை வந்து ட்ரைன் பண்ணி வடித்து எடுப்போம்ல. ஸோ அந்தளவுக்கு வடிக்க முடியலை, லைட்டாக வடிச்சிட்டேன். ஸோ அப்படியே வந்து சாம்பாரில் வந்து நிறைய காய் போட்டிருந்தோம்ல
அதை போட்டு சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு நேற்று வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் வந்து துவைக்கலை, குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிடும்போது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. சாம்பாரில் வந்து அந்த நிறைய தால் வந்து நம்ம பருப்பு அதிகமாக, சாம்பார் வந்து திக்காகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ வந்து நிறையா பருப்பு போட்டு வச்சாச்சா. ஸோ கொஞ்சமாக தான் சாம்பார் வச்சேன், தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணாமல். ஸோ நல்ல வயிறு வந்து செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ எல்லா காயும் வச்சு நான் பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டேன். இந்த பசியுமே வந்து அப்படியே அடங்கிடுச்சு. அண்ட் என்னால் சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீரையை சாப்பிட்டுட்டு காயை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு முக்கால்வாசி வந்து சாப்பிட்டேன். பட் அந்த கொஞ்சோன்னு வந்து எடுத்து அப்புறம் நம்ம வீட்டில் மாடு வைக்கிறோம்ல, ஸோ அந்த தண்ணி வந்து ஊற்றோம்ல, அந்த கழனி தண்ணி இதெல்லாம் ஊற்றோம்ல, ஸோ அதில் வந்து போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து ரொம்ப வயிறு வந்து செம்ம ஃபில்லிங்கான மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஓகே போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். சாம்பாரில் வந்து நிறைய பருப்பு வச்சு சாப்பிட்டோம், இல்லை பருப்பு சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்ல ஃபீலிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று இருந்தது. இந்த அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி காயப்பட போவோம். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருந்தது, ஒரு ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் என்னத்தை வாஷ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அத்தைக்கு வந்து ரெண்டு சாரீ வந்து ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க முந்தி அடித்து கொடுக்க சொல்லி. ஸோ நான் வந்து அடுத்தடுத்து வேலை இருக்குது அப்படின்றனால அப்படியே சரி இவங்களுக்கு தானே அத்தைக்கு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தைக்காமலே. அண்ட் இன்றைக்கி வந்து சரி அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 15 minutes தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக மணி வந்து 3:30 இருக்கும். ஸோ சாப்பிட்டதும் 3 மணி போல் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு தம்பியை வந்து கூப்பிட போயிடலாம். கரெக்டாக இருக்கும், ஒரு 10 minutes கிட்ட தான் ஆகும். ஸோ ரெண்டு சாரியை வந்து ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணி நம்ம முந்தி அடிக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து அடிச்சுட்டு இருந்தேன். அண்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போலாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, டைம் வந்து பத்தாத மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த ஆஃப்டர்நூன் டைம் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து ஓடிது. தம்பி ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அடுத்தடுத்து வந்து இது கூட நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணோம்ல. ஸோ அதுக்கே வந்து எனக்கு அந்த வீடியோஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி எடிட் பண்ணி அதில் வந்து வாய்ஸ் பேசி திரும்ப வந்து அது கரெக்டாக வாய்ஸ் வந்து நகண்டு இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஒரு 2 hours, ஃபஸ்ட்லாம் 1 hour ஆகும், இப்போலாம் வந்து 2 hours ஆயிடுது. இந்த அது போக மொபைலில் ஸ்டோரேஜ் வேறு இல்லையா. ஸோ 128 GB வந்து எனக்கு ஸ்டோரேஜ் மொபைலில், பட் அதில் வந்து 126 GB வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஊடாலோட வந்து நான் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து ஷேர் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணவும் மனசு வர மாட்டேது. ஸோ அதனால் வந்து அடுத்து நான் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து அவங்களுக்கு முந்தி அடிச்சுட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் கரெக்டாக நான் போனேன், வேன் வந்து வந்தது. ஸோ நம்ம ஆள் வந்து வேனுக்குள்ளேருந்து ஸ்மைல் பண்ணுவார் அழகாக. ஸோ எட்டி பார்ப்பார் அந்த கேப்பில் வந்து அவர் தலை தான் தெரியும். உட்காந்துருந்தார் அப்படியே வந்து அழைக்கா தூக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் வந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன், கீரை போட்டுட்டு. ஸோ சாப்பிட்டதும் அவர் வந்து ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன்னு சொல்லி கரைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே அப்புறம் மாடிக்கு போய் விளையாடலாம். ஏன்னா டைம் வந்து ஒரு 4:45 தான் வந்து ஆச்சு. ஸோ இப்போ வந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் வந்து அடிக்கும். ஸோ ரொம்ப வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து மழை வந்துடுது, இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா. ஸோ அதனாலே வந்து மாடிக்கு போக முடியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு கரெக்டாக வந்து சன் இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் லைட்டாக மிதமான வெயில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ தம்பி ஒரு பக்கம் பால் விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அந்த கேப்பில் நம்மளும் வந்து வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8-shape வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 15 minutes தான் வந்து நான் வாக் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி வந்து என் கூட விளாடுவாங்கன்னு சொன்னார். சரினு சொல்லிட்டு பால் கேட்ச் போடுங்கன்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம். பட் அவருக்கு வந்து கேட்ச் பிடிக்க தெரியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன் தம்பி ட்ரெயின் பண்ணானோ, நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். அவரை கன்வின்ஸே ஆகலை, எதுக்கு அழுதாருன்னே தெரியலை. ஒரு 1/2 hour வந்து அவரை அழுகை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நம்ம மாடிக்கு போனோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே தம்பி நம்ம வேறு விளாட்லாம், டெய்லி வந்து நான் பால் போடுறேன், டெய்லி நீ வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணு, அப்போ தான் வந்து உனக்கு விளாட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து கேட்கவே மாட்டேன்டார். எனக்கு வந்து ஐயோ டைம் வேஸ்ட் ஆகுதே, சரி எந்திரி தம்பி அம்மா வாக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாக்கிங் போகக்கூடாது விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மடியிலே படுத்துக்கிட்டே எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி ஒரு 5:40 வரைக்கும் வந்து நான் அவர் கூட இருந்துட்டு அப்புறம் மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து திரும்ப வாக் பண்ணேன். ஸோ ஓவரால் வந்து ஒரு 5000 steps வந்து நம்ம வந்து நேற்று ஈவினிங் வந்து வாக் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு வாக் பண்ணது என்னமோ வந்து ஒரு 1/2 hour கிட்ட தான் இருக்கும். ஸோ செம்ம ஸ்பீடாக வந்து வாக் பண்ணியிருந்தேன்.
இன்னும் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு தம்பிக்கு ஹோம் ஒர்க்கை வந்து எழுத வச்சுட்டு அப்புறம் ஓகே இந்த பாசிப்பயிர் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அது நல்லா வந்து ஊறி இருந்தது. ஸோ தம்பிக்கு வந்து அவர் மேக்ஸிமம் வந்து இப்போது பயிர் வந்து நைட்டில் வந்து கொடுக்க வேணாம், ஸோ அவருக்கு வந்து தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிப்பயிர் வந்து தோசை வந்து பண்ணுவாங்கள்ல, ஸோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணேன். பட் அதோட வந்து நம்ம அரிசி போடுவோம், ஊற வச்சுருப்போம். பட் அரிசி வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் அரிசி மாவு வந்து ஆட்டியிருக்கோம்ல, ஸோ அதே வந்து ஒரு ஹாஃப் கரண்டி ஊற்றி நான் வந்து போட்டேன். அண்ட் க்ரீன் சில்லி வந்து போட்டோம், கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ அதுக்கு பதில் நான் வந்து மிளகு ஆட் பண்ணிட்டேன். ஸோ சளிக்கும் நல்லது அப்படின்றனால, ஸோ ஒரு வழியாக நல்ல பைன் பேஸ்ட்டாக வந்து லைக் மாவு கன்சிஸ்டன்சிக்கே வந்து வந்துருச்சு. ஸோ அவருக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு தோசை வந்து வந்தது. அண்ட் இதுவரை நானும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டது கிடையாது. ஸோ இனிமேலேருந்து சரி ஓகே நம்மளும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னும் வந்து நம்ம அரிசியோடு சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து தோசை பக்கத்தில் எனக்கே சாப்பிடணும் போல இருந்து சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பயிர் வந்து இருந்ததில்ல, ஸோ அதை வந்து கொஞ்சமாக தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகமும் மிளகாயும் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா தாளிக்கிற ஸ்டேஜ் வந்து லாஸ்ட்டாக தாளிப்பாங்க. ஸோ நான் அப்படியே வந்து தாளிச்சுட்டு அப்படியே வந்து பயிரை வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருந்தது அப்படின்றனால. ஸோ அதோட வந்து நம்ம தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸில் கொடுத்து இந்த ஆப்பிள் வந்து ஒரு 5-6 பீஸ் இருந்தது. ஸோ அந்த பீஸையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாசிப்பயிரை வந்து சாப்பிட்டேன். இந்த ஒரு 7 மணி போலேயே வந்து நேற்று நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து தோசை ஊற்றினேன். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு லைக் கேலரியும் வந்து நம்ம பர்ன் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ அப்படின்றனால இந்த மெத்தடையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வந்து லேட்டாக சாப்பிட்டாலும் வந்து அதுக்கப்புறம் பசிக்கு தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து ஏர்லியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ உட்காந்து வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருந்தேன். அண்ட் வீடியோ வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன், வேகமாக சாப்பிடல. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னால வீடியோ ஸ்பீடு வந்து இன் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்டு இருக்கும்போது தம்பி வந்து வேறு ஏதோ நான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வந்து வந்தார். ஸோ அவர் வந்து ஹோம் ஒர்க் எழுதி பேக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்கவும் அவர் வந்து சரி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு வாய் கொடுத்ததும் உடனே துப்பிட்டார். துப்புனா அடி பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த தொட்டியில் ஆடுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் சொன்னார். சரின்னு சொல்லி அவர் தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக அவர் கூட விளாண்டுட்டு தூங்கியாச்சு. அண்ட் இன்றைக்கி காலையில் வந்து தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 69.850. ஸோ வந்து ஒரு சூப்பரான லாஸ் வந்து இன்றைக்கி டேயில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஹாப்பியாக வந்து நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.